வணக்கம். கதவு மீடியாவின் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பற்றிய பகுப்பாய்வு உள்ளடக்கம். அத்தியாவசிய பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதை மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். 2000 மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு வழங்க சீன அரசாங்கம் முன்வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தகவல். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 16 பேர் பிணையில் விடுவிப்பு. இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு கட்டப்பட்டுள்ள கலாச்சார நிலையத்தின் திறப்பு விழா தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். தேசிய பாதுகாப்பையும் இறையாண்மையும் அரசாங்கம் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருப்பதாக சுனில் ஹெந்துனெத்தி தெரிவிப்பு. அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அமைச்சர் ரமேஷ் பத்ரன கருத்து. இனி விரிவான செய்திகள். இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பற்றிய பகுப்பாய்வு உள்ளடக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை பாதிக்கப்பட்டிருந்ததோடு பல கடுமையான முடக்கங்கள் ஏற்பட்டிருந்தது. இதனால் இலங்கை பொருளாதாரம் கடுமையாக பாதித்துள்ளதுடன் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமான நிதி பற்றாக்குறைக்கு வழிவகுத்ததாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசியப் பொருட்கள் நுகர்வோருக்கு வழங்குவதை மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு நாடளாவிய ரீதியில் சதுச கிளைகளின் முகாமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி விடயங்களை உள்ளடக்கி ஒரு சுற்றறிக்கை முகாமையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி கிலோ ஒன்று 110 ரூபாவிற்கும், இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னிசம்பா அரிசி கிலோ ஒன்று 130 ரூபாவிற்கும் 5 கிலோ மாத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுகர்வோருக்கு 1 கிலோ சீனி மற்றும் 500 கிராம் பருப்பு மாத்திரமே வழங்குமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1 கிலோ சீனி 160 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோ 360 ரூபாவுக்கும் சதுச கிளைகளில் விற்பனை செய்யப்படுவதோடு கோதுமை மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை என நுகர்வோர் விசனம் வெளியிட்டுள்ளனர். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் அரிசி விலையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அனைத்து வகையான உள்ளூர் அரிசி வகைகளின் விலைகளும் 3 ரூபா முதல் 13 ரூபாவுக்கு இடைப்பட்ட அளவிலும், இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகளின் விலைகள் 9 ரூபா முதல் 18 ரூபாவுக்கு இடைப்பட்ட அளவிலும் அதிகரித்துள்ளன. அரிசி விநியோகம் வீழ்ச்சியடைந்துள்ள காரணத்தினாலும், டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமையினாலும் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான 2000 மெட்ரிக் டன் அரிசியினை இலங்கைக்கு வழங்க சீன அரசாங்கம் முன்வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இறப்பர் மற்றும் அரிசி உடன்படிக்கையின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த உதவி வழங்கப்படுவதாக தூதரகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 16 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மேலதிக நீதவான் சந்திமல் ஏனகை முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே 2.5 வருடங்களின் பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்துள்ள நீதிமன்றம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களின் பிணையாளர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் மன்று நிபந்தனை விதித்திருந்தது. இதேவேளை குறித்த சந்தேக நபர்கள் ஹமாதோட்டை, நுரலியா மற்றும் காத்தான்குடி முதலான பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட பயிற்சி முகாம்களில் அடிப்படைவாதம் தொடர்பிலான பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளமை கண்டறியப்பட்டதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள பின்னணியில் நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமையவே அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளது என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடும் போது, நோய் தொற்றின் பின்னர் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளதனால் அத்தியாவசிய சேவை மற்றும் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எரிபொருள், எரிவாயு ஆகிய சேவை விநியோகங்களில் ஏற்பட்ட சிக்கல் நிலைமை தற்போது கட்டம் கட்டமாக பழமைக்கு திரும்புகின்றது. நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை பெற்றுக் கொள்ளும் விவகாரத்தில் அரசாங்கத்திற்குள் அவசியமானது என ஒரு தரப்பும், அவசியமற்றது என ஒரு தரப்பும்
யோசனைகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை அரசாங்கம் பெற்றுக் கொள்வது அத்தியாவசியமானது என்று பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளது என்றார். இதேவேளை அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதுடன் கூட்டணியின் முரண்பாடுகளுக்கு தீர்வு கண்டு பங்காளி கட்சிகளோடு ஒன்றிணைந்து செயற்படவே எதிர்பார்க்கின்றோம் என்றும் கூறினார். அரசாங்கத்தின் தோல்விக்கும் ஒருவேளை அரசாங்கம் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதற்கான முழு பொறுப்பையும் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச ஏற்க வேண்டும் என மெதகொட அபயதிச தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் நாளை அவர் எமக்கு என்ன செய்வார் என்று தெரியாத நிலையில் பெசல் ராஜபக்சவை ஏற்றுக்கொள்ள மக்கள் விரும்பவில்லை. கடந்த அரசாங்கங்களால் முடியாத புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குமாறு நான் ஜனாதிபதியிடம் கூறிய போது தம்மால் அது முடியும் என்றும் குறிப்பாக இரட்டை குடியுரிமை குறித்த விடயங்களை உள்ளடக்கப் போவதில்லை என்றும் கூறினார். ஆனால் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்தால் அதற்கான பொறுப்பினை பெசல் ஏற்க வேண்டும். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு, விலையேற்றம், மேம்பட்டு என மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் நோய் தொற்றை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது. அதிகாரத்திற்கு வரும்போர் கூறியதற்கும் அதிகாரம் கிடைத்த பின்னர் நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு என மெதகுட அபயதிச தேரர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை மீறி முடிவெடுக்க முடியாத நிலையில் ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் செயற்பட்டு வருவதாக அமெரிக்காவின் ஷாஷ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் கருத்து தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமகால நிலவரம் தொடர்பாக பேசும்போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் மஹிந்த எப்போதும் சீனாவுக்கு சார்பானவர் என்பதால் அவர் திடீரென மாற்றமடைந்து சீனாவிடமிருந்து விலகி செயற்படுவது என்பது நடக்க முடியாத விடயம். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கடனை திரும்ப செலுத்த வேண்டிய முருகன் நிலை மட்டுமே காணப்படுகிறது. எனினும் இலங்கையின் தந்திரோபாயமாக செயற்பட்டு வருகின்றது. அதே நேரம் இதை பயன்படுத்தி இந்தியா இலங்கைக்கு கடனை வழங்கி வந்தாலும் இலங்கை கேந்திர மற்றும் தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்பதனால் இந்தியா இலங்கையை சீனாவிடம் ஒப்படைத்துவிட்டு விலகாது. இதன் காரணமாகவே சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் இலங்கை மீது கரிசனையோடு செயற்பட்டு வருகின்றன. அத்துடன் அமெரிக்கா இலங்கையில் தனது செல்வாக்கினை அதிகரிக்கும் முயற்சியில் நாட்டுக்குள் தற்போது காணப்படும் பொருளாதார நெருக்கடியினை பயன்படுத்தி MCC உடன்படிக்கையினை செயற்படுத்தும் முயற்சியில் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள யாழ் கலாச்சார நிலையம் நாளை மறுதினம் திங்கட்கிழமை திறந்து வைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு கட்டப்பட்டுள்ள கலாச்சார நிலையத்தின் திறப்பு விழா தொடர்பில் இந்திய தூதரகத்தால் யாழ் மாநகர சபைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த நிகழ்வு தொடர்பான வேறு எந்த விபரமும் யாழ் மாநகர சபைக்கு அறிவிக்கப்படவில்லை. அதே நேரம் இந்திய பிரதமர் மோடி இந்தியாவிலிருந்தும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பிலிருந்தும், இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலிருந்தும் தொழில்நுட்பம் ரீதியாக இந்த நிலையத்தை திறந்து வைக்கலாம் என உறுதிப்படுத்த முடியாத செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை 2016 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2020 ஆண்டு பணிகள் நிறைவடைந்த குறித்த கலாச்சார நிலையத்தினை யார் பராமரிப்பது என்பது தொடர்பில் தற்போதும் இழுபர நிலை காணப்படும் நிலையிலேயே இந்திய தூதரகம் யாழ் மாநகர சபைக்கு நிகழ்வு ஏற்பாட்டுக்கு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்புத்தூர் நிலாவரை கிணறு வளாகத்தில் தொல்லியல் திணைக்களத்தினர் மீண்டும் அத்துமீறி அகழ்வு பணியில் ஈடுபட்டதால் பதற்றமான நிலை ஒன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் வலிகிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தவிசாளருக்கு குறித்த விடயம் தொடர்பாக தொலைபேசி அழைப்பொன்று வந்துள்ளது. சபையினை இடைநடுவில் நிறுத்திவிட்டு சபை உறுப்பினர்களோடு சம்பவ இடத்திற்கு சென்றபோது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பலர் அங்கு அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்ததோடு இராணுவத்தினரும் உடனிருந்தனர். எனினும் சபையினர் வருவதைக் கண்ட இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறியதனை அடுத்து குறித்த விடயம் தொடர்பாக அங்கிருந்தவர்களிடம் வினவிய போது அகழ்வில் ஈடுபட்டவர்களிடமிருந்து தெளிவான பதில் இல்லை. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு வந்திருந்த போலீசாரிடம் தவிசாளர் நடந்தவற்றை முறையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற வேளை சிவாஜிலிங்கம், தமிழ்த் தேசிய முன்னணியின் சட்ட ஆலோசகர் சுகாஸ் ஆகியோரும் பிரசன்னமாகியிருந்தனர். பொருளாதார நெருக்கடிகளை காரணமாக்கி தேசிய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கும் அரசாங்கத்தை விரட்டியடிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் சுனில் ஹேந்துனத்தி தெரிவித்துள்ளார். JVP தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டத கடன் தொடர்பில் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் அமைச்சரவையின் அனுமதியின்றி கையெழுத்திடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளை காரணம் காட்டி இவ்வாறு அவசரமாக இந்தியாவுடன் பாதுகாப்புடன் தொடர்புடைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டமைக்கான காரணம் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். இலங்கையின் நெருக்கடிகளை உபயோகித்து இலங்கையினை கட்டுப்படுத்துவதற்கே ஏனைய நாடுகள் முயற்சிக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கர்கள் அந்த நாட்டின் தேவைக்கு ஏற்ப இலங்கையினை ஆட்சி செய்கின்றமையே இந்த நிலைமைக்கு காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.